ஐஸ்வர்யா ராஜேஷோட அடுத்த படத்தோட டைட்டில் வளையம். இதோட டைட்டிலுக்கு இப்போ வந்திருக்க ராட்சசன், ஹோமே கடவுளை மாதிரியான பிளாக் பஸ்டர் படங்களை ப்ரொடியூஸ் பண்ண ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரி இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு த்ரில்லர் படமாக இது ரெடி ஆகுது. ஹன்சிகாவோட கார்டியன் படம் வர மார்ச் 8 ரிலீஸ்னு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. சபரி அண்ட் கு சரவணன் டைரக்ஷனில் சாம் சிஎஸ் இதுக்கு மியூசிக் போட்டிருக்காரு. இது ஒரு ஹாரர் த்ரில்லர் படம், எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெபல் மூவிலிருந்து அடுத்த சிங்கிள் சாங் இப்போ வந்திருக்கு. சாங்கோட நேம் சக்கரமுத்து. சித்துக்குமார் மியூசிக்கில் நவகரை நவீன் பிரபஞ்சம் கோல்டு தேவராஜ் இந்த சாங்கை பாடியிருக்காங்க. சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நிகேஷ் டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷ் மமிதா பைஜு இதில் நடிக்கிறாங்க. மூவி வர மார்ச் 22 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். எஸ்எம்எஸ் ராஜேஷோட அடுத்த படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்திருக்கு. அதர்வா ஆதித்ய சங்கர் இதில் லீடாக நடிக்கிறாங்க. சாம் சிஎஸ் மியூசிக் பண்ண போகிறாரு. ஸ்ரீ வாரி ஃபிலிம்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு ரொமான்டிக் காமெடி படமாக இது ரெடியாக போகுது. மலையாளம் ஹிட் மூவி டாமினோ தாமஸோட அன்விஷிப்பின் கண்டத்துன் வர மார்ச் 8 தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் ஆக போகுது. இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். தெலுங்கு பேன் இந்தியா மூவி ஹனுமனோ தமிழ் டப்பிங்கோட இந்த மார்ச் 8 ரிலீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. கைதி 2வோட ஷூட் 2025 ஸ்டார்ட் ஆகும்னு நம்ம கார்த்தியே அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு. ஸோ சூப்பர் ஸ்டார் மூவிக்கு அடுத்து லோகேஷ் டைரக்ஷன் பண்ண போகிற படம் கைதி 2வாக தான் இருக்கும். இந்த கைதி 2வில் எந்தெந்த ஆக்டர்ஸ்லாம் புதுசாக வரப்போகிறாங்க, எல்சியூவில் இருந்து யார் யாரெல்லாம் இதில் ஜாயின் ஆக போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.